இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீ கிச்சனில் சைவ காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பால் இல்லாமல் செய்கிறது, இது சத்தானது சுவையானதும் கூட. இது வந்து எங்கள் பாட்டியோட ரெசிபி. இது வந்து செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ஒரு கப் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை ஒரு ஸ்பூன், காஃபி தூள் தேவையான அளவு. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவின தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இது அந்த தேங்காய் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இதை வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம வந்து காய்ச்சணும். இது வந்துட்டு 100% வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் போட்டு குடிக்கிறதுக்கு. இது ரொம்பவும் சுவையாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் இதை வந்து பயப்படாமல் தரலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து பால் பொங்கிருச்சு. ஒரு ஸ்பூன் சர்க்கரையை ஒரு டம்ளரில் போட்டு தேவையான அளவு காஃபி தூள் போட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட தேங்காய் பாலையும் ஊற்றி இதை வந்துட்டு ஆற்றி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் உங்கள் கெஸ்ட்டுக்கு கொடுத்தா இது வந்து தேங்காய் பாலில் பண்ண மாதிரியே இருக்காது. இது வந்துட்டு பாலில் பண்ண மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரொம்பவும் சுவையானது. இது வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.